பொன்னியின் செல்வன் படத்தின் வெறித்தனமான வசூல் நிலவரத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனமான லைகா அறிவித்துள்ளது மணிரத்னத்தின் கனவு படமான பொன்னியின் செல்வன் தற்போது திரையரங்குகளில் மாஸ் காட்டி வருகிறது விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி த்ரிஷா ராய் உள்ளிட்டோர் சோழர் வம்ச இளவரச இளவரசிகளாக நடித்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளனர் படம் வெளியான சில நாட்களிலேயே முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது படத்தின் முதல் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இரண்டாம் பாகம் குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் பொன்னின் செல்வன் நூறு கோடிகளை வசூலித்துள்ளதாக தற்போது படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் மிக குறுகிய காலத்திலேயே அதிவேகமாக நூறு கோடியை எட்டிய முதல் படமாகவும் பொன்னியின் செல்வன் மாறியிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த படத்தை ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் லைகா மற்றும் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சரி நம்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி